பேட்டர்ன் ப்ரோக்ராம்னு சொல்கிறது இந்த மாதிரி சொல்கிறது தான் பேட்டர்ன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஓகே, முதல்ல இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்துட்டா ரூல் நம்பர் ஒன், இதை ட்ரையாங்கிளாக பார்க்கக்கூடாது. ரூல் நம்பர் ஒன், இது முக்கோணம் கிடையாது, முக்கோணம் கிடையாது. அப்போ இது என்னது, ஸ்கொயர், இது சதுரம் இல்ல செவ்வகம், ஸ்கொயர் இல்ல ரெக்டாங்கிள், ரெண்டு. ரூல் நம்பர் த்ரீ, எத்தனை ரோ எத்தனை காலம், இது ரூல் நம்பர் த்ரீ. இது முக்கோணம் கிடையாது, இது ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயர், எத்தனை ரோ எத்தனை காலம். ரூல் நம்பர் ஃபோர், என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பெரும்பாலும் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பிரிண்ட்டுங்கிறதுல என்னென்னா, பெரும்பாலும் ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க, இல்லை காலமோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 வடிவத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு போதும். இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா, என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரோ காலம், ரோ காலம் இதெல்லாம் விட்டுருவோம். எனக்கு இப்போ மொத்தமும் இதை பார்த்து எனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியாது, அந்த மனநிலையில தான் நான் இதை பார்க்குறேன். கரெக்டா, அந்த மனநிலையில பார்க்கும்போது இது ரோ மூணு, ரோ மூணு காலம், சரியா, மூணு ரோ மூணு காலம் கேட்டிருக்காங்க, ரைட். இப்போ ஒன்று பிரிண்ட் பண்ணணும், எனக்கு ஒன்று பிரிண்ட் பண்ண தெரியுமா, பிரிண்ட் பண்ண தெரியும், பிரிண்ட் ஒன், அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், பிரிண்ட் டூ, அடுத்த லைனுக்கு போகணும், பிரிண்ட் டூவா அடுத்த லைனுக்கு போய் பிரிண்ட் டூவா, அடுத்த லைனுக்கு போய் பிரிண்ட், அடுத்த லைனுக்கு போய் பிரிண்ட் டூ, பிரிண்ட் டூ, அடுத்து என்ன பண்ணணும், திருப்பியும் திருப்பியும் பிரிண்ட் டூ, அடுத்து என்ன பண்ணணும், பிரிண்ட் எல்என், திருப்பியும் பிரிண்ட் எல்என், அடுத்து என்ன பண்ணணும், பிரிண்ட் த்ரீ, பிரிண்ட் த்ரீ, அடுத்து என்ன பண்ணணும், பிரிண்ட் த்ரீ, பிரிண்ட் த்ரீ, அடுத்து என்ன பண்ணணும், பிரிண்ட் த்ரீ, பிரிண்ட் த்ரீ, அடுத்து என்ன பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சது. இதில் ஏதாவது ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்கிறீங்களா, பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையை நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சரிதானே. அடுத்த லைன் போகிறத திரும்ப திரும்ப செய்யலையா, ஆமாம் சார், பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதையும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதையும் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு வேலை, இது ரெண்டாவது வேலை, எத்தனை வேலை திரும்ப திரும்ப நடக்குது, ரெண்டு வேலை, ரெண்டு வேலை திரும்ப திரும்ப நடக்குது. என்ன பிரிண்ட் ஆகுது, ஒன்று பிரிண்ட் ஆகுது, ரெண்டு பிரிண்ட் ஆகுது. இது ரோன்னு வச்சுக்கலாமா, ஓகே சார், இதை காலம்னு வச்சுக்கலாமா, சரி, இதில் ரோ பிரிண்ட் ஆகுதா காலம் பிரிண்ட் ஆகுதா, ரோவோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், சரியா தப்பா, சரியா, இப்படி பார்க்கறதெல்லாம் காலம், இப்படி பார்க்கறதெல்லாம் ரோ, இப்படிதான் பேசியிருக்கோம். இது புரியுதா, புரியுது. என்ன பிரிண்ட் பண்றோம், ஒன் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் ஒன்று பிரிண்ட் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது ரோ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். முதல்ல ரோவோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கிடுறேன், சரியா, ரோவோட வேல்யூ ஒன்று, அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே வரும்போது ரோவோட வேல்யூ ரெண்டு, ஏற்கனவே என்ன ரோவாக இருந்ததோ அது கூட ஒன்றை கூட்டிக்கிட்டேன், திரும்பவும் இங்கே ரோவில் பிரிண்ட் பண்ணுறேன், இங்கே ரோ நான் எழுதிக்கிறது சரியா, ஓகே, ரெண்டுங்கிறத இப்படி எழுதிக்கிடலாமா, எழுதிக்கிடலாமா, எழுதிக்கலாம் சார், நீ சரியாக வருதா, எழுதிக்கிடலாமா, அடுத்த லைன் போயிட்டேனா, அப்போ அடுத்து இங்கே என்ன எழுதலாம், ரோ ஆ ஈக்குவல் டு ஆ ரோ ப்ளஸ் ஒன்று, அவ்வளோதான். ஏற்கனவே ரோ என்ன இருந்தது, ரெண்டு இருக்கும் சார். இப்போ இந்த மூணு பதில் என்ன எழுதலாம், ரோன்னு, ரோன்னு எழுதலாமா, இங்கேயும் ரோன்னு எழுதலாமா, இங்கேயும் ரோன்னு எழுதலாமா, ஓகே சார், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுதா, அவ்வளோதான். ரோ ரோ ஒவ்வொரு தடவையும் ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் மாற்றிருக்கேன், நான் சொல்கிறது சரியா, ஆ ஓகே சார். அப்போ திரும்ப திரும்ப ப்ரோக்ராம் பண்ணுறேன், திரும்ப திரும்ப பண்ணாலும் என்ன, எதுக்கு போயிடலாம், லூப், லூப்புக்கு போயிடலாம், சரிதானே, சரிதான். இப்போது எப்படி லூப்புக்கு போகிறது, இனிஷியலைசேஷன் பண்ணணும், ஆ கண்டிஷனிங் பண்ணணும், ஆ இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான், மூணு வேலையும் பண்ணணும். இப்போ இப்படி ப்ரோக்ராம் கேட்கலன்னு வச்சுக்கிடுவோம்,
ப்ரோக்ராமை இப்படி கேட்டிருக்காங்க, ஒன்றாவதில் ஒன்று ஒன்று, ரெண்டு ரெண்டு ரெண்டு, மூணு மூணு மூணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் ரோவில் என்ன, எத்தனை தடவை ஒன்று பிரிண்ட் பண்ணணும்? மூணு தடவை. மூணு தடவை பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும்? ஒன்றை பிரிண்ட் பண்ணணுமா, ரோவோட நம்பரை பிரிண்ட் பண்ணணுமா? ரோவில் ஒன்றை பிரிண்ட் பண்ணணும் சார். ரோவோட நம்பர் எதுவோ அதை பிரிண்ட் பண்ணணும். இப்போ முதல் ரோவில் ஒன்றை பிரிண்ட் பண்ணுறீங்க, 1052வது ரோவில் என்ன பிரிண்ட் பண்ணணும்? 1052 காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, காலம் பிளஸ் பிளஸ் எப்படி எழுதிக்கலாமா? மூணு காலம்ல ரோ 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 ரோன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே சரிதானே? இப்போதான் உட்காந்து யோசிக்கிறோம். ரைட்டு, இப்போ என்ன எல்லாம் யோசிக்கிறோம் தெரியுமா? இந்த இடத்துல இப்போ நான் ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கிறேன். என்ன மாதிரி டேபிளர் காலம் போட்டுக்கிறேன்னா, ரோவோட வேல்யூ என்ன, காலமோட வேல்யூ என்ன, அப்போது பிரிண்ட் பண்ணுற வேல்யூ என்ன, அதை எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணுறோம், இதை ரோவை வச்சு முடிவு பண்ணுறேன். முதல் ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? மூணு காலம் ஃபில் ஆயிருக்கு. மூணு காலம் ஃபில் ஆயிருக்கு. அதில் என்ன வேல்யூ ஃபில் ஆயிருக்கு? ஒன்று. ஒன்று. அது எத்தனை தடவை ஃபில் ஆயிருக்கு? மூணு தடவை. மூணு தடவை பிரிண்ட் ஆகி ஃபில் ஆயிருக்கு. ரெண்டாவது ரோ எத்தனை, என்ன எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? மூணு ஃபில் ஆயிருக்கு. மூணு காலம் ஃபில் ஆயிருக்கு. என்ன வேல்யூ ஃபில் ஆயிருக்கு? ரெண்டு. ரெண்டு. அது எத்தனை தடவை ஃபில் ஆயிருக்கு? மூணு. மூணு. மூணாவது ரோ எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? மூணு காலம். மூணு காலம் ஃபில் ஆயிருக்கு. எத்தனை, என்ன வேல்யூ ஃபில் ஆயிருக்கு? மூணு. மூணு. அது எத்தனை தடவை ஃபில் ஆயிருக்கு? மூணு தடவை. மூணு தடவை. சொல்லுங்க. முதல் ரோல என்ன, எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? ஒரு காலம். ஒரு காலம் தான் ஃபில் ஆயிருக்கு. என்ன வேல்யூ ஃபில் ஆயிருக்கு? ஒன்னு தான். ஒன்னு தான் ஃபில் ஆயிருக்கு. அதாவது ரோவோட வேல்யூ தான் ஃபில் ஆயிருக்கு. ரோன் எழுதிக்கிடலாமா? ஓகே சார். ரெண்டாவது இதுலயும் ரோன் எழுதிக்கிடலாமா? மூணாவது இதுலயும் ரோன் எழுதிக்கிடலாமா? ஓகே சார். ரைட். ரெண்டாவது காலம்ல எத்தனை ரோ, எத்தனை வேல்யூ ஃபில் ஆயிருக்கு? ரெண்டு. ரெண்டு. மூணாவது ரோல எத்தனை காலம் ஃபில் ஆயிருக்கு? மூணு காலம். மூணு. கவுண்ட் செய்ய சொல்லுங்க. கவுண்ட் ஒன்னு. ஒன்னு எழுதுறதா, ரோனே எழுதிக்கிறதா? ரோனே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோனா ஒரு காலம், ஒரு ஒரு பாக்ஸ். ரெண்டாவது ரோனா ரெண்டு கவுண்ட். மூணாவது ரோனா மூணு கவுண்ட். மூணு கவுண்ட். இங்க மூணுன்னு இருந்தது இல்ல, மூணுங்கிறத அழிச்சுட்டு தான் ரோன் எழுதிருக்கோம். ஓகே. மூணுன்னு இருந்தது, அதை அழிச்சுட்டு தான் ரோன் எழுதிருக்கோம். இங்க மூணுன்னு இருந்தா எத்தனை வேல்யூ பிரிண்ட் ஆகும்? அதாவது இந்த கவுண்டை கேட்குறேன், எத்தனை தடவை அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும், என்ன பிரிண்ட் ஆகுங்கிறது கேட்கல. ஏன்னா ரோ தான் பிரிண்ட் ஆகுது. மூணுன்னு இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகும்? எத்தனை எத்தனை தடவை அந்த ரோ வேல்யூ பிரிண்ட் ஆகும்? மூணு தடவை. அஞ்சுன்னு இருந்தால்? அஞ்சு. அஞ்சு தடவை பிரிண்ட் ஆகுது. ரோன்னு இருந்தால்? அஞ்சு தடவை பிரிண்ட் ஆகும். அந்த ரோவுக்கு எத்தனை கவுண்ட்டோ அத்தனை கவுண்ட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே ரோ தடவை தானே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதானே எத்தனை முறை, எத்தனை தடவைங்கிறது இது தானே முடிவு பண்ணுது. ஓகே சார். மூணுன்னு இங்கே இருக்கும்போது மூணு தடவை பிரிண்ட் ஆச்சு இல்லை? அப்போ ரோன்னு இங்கே இருந்தால் ரோன்னு பிரிண்ட். அப்போ இதை நான் ரோன் மாற்றிக்கிடலாமா? ஓகே. மேலே ரோவோட இனிஷியல் வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். ஓகே சார். அதுக்கப்புறம்
ஒன்று வந்து ரோ கூட கம்பேர் பண்ணுது, ஒன்று வந்து ரோவுக்கு ஈக்குவல் ஆனால் இதுங்கிறதுனால உள்ளே வந்து ரோவுடைய வேல்யூவை ஒன்னாக பிரிண்ட் பண்ணும், சரி, திருப்பி லூப்புக்குள்ளே போகும். சரி, இப்போ காலமுடைய வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சார், சரி, ரெண்டு காலமுடைய வேல்யூ ரெண்டு இஸ் லெஸ் தென் ரோவான்னு செக் பண்ணும், சரி, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரி, வெளியில் வந்துட்டு சரி கர்சரை பிரிண்ட் லைன்லன்னு கொடுத்துருக்கிறதுனால ரெண்டாவது அடுத்த லைனுக்கு வந்துடும், சரி, அங்கே கர்சர் ரெண்டாவது லைனில் வெயிட் பண்ணும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ரோவோட வேல்யூ ரோவோட வேல்யூ ரெண்டுன்னு எழுதணும். ஓகே சார், எழுதிட்டு ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ, காலம் ப்ளஸ் ப்ளஸ்னு போடணும். போட்டுட்டு திரும்பவும் பிரிண்ட் ரோன்னு கொடுக்கணும். ஓகே சார், இது புரியுதா? இதுக்கப்புறம் திரும்பவும் பிரிண்ட் எல்லாம் கொடுக்கணும். ஓகே சார், நான் எழுதியிருக்கிறது புரியுதா? ம், என்ன புரியுது? இப்போ இங்கே என்ன நடக்கும், ரோவோடைய வேல்யூ காலம் ஈக்குவல் டு ரோ வந்து உள்ளே வரும் சார், ரோவோடைய வேல்யூ ரெண்டுன்னு இனிஷியலைஸ் ஆகி ரோவோட வேல்யூ ரெண்டு, ம், சரி, உள்ளே வரும், காலம் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கூட்டி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு, காலமுடைய ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவான்னு செக் பண்ணும். ரோவோட வேல்யூ என்ன? டூன்னு, டூ இருக்குது சார். நைஸ், ஆமாம், ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூவா? இந்த மாதிரியான ப்ராப்ளமாக ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஒன்று ரெண்டை விட சின்ன நம்பரான்னு கேட்டால் யோசிக்கலாம் சார். ஆமாம் தானே, உள்ளே வரும் சார். ஆமாம், உள்ளே வந்து ரோவுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், ரெண்டு சாரி சார், ரெண்டுன்னு பிரிண்ட் பண்ணும், ரெண்டுன்னு பிரிண்ட் பண்ணும். சூப்பர், திருப்பி உள்ளே போகும் சார், திருப்பி இங்கே வரும். ஆமாம், ரோ காலமுடி அங்கே காலமுடைய வேல்யூக்கு வந்து ரெண்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிடும். ஆமாம் சார், சரி, ரெண்டு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூவான்னு செக் பண்ணோம், ஆமாங்கிறதுனால உள்ளே வந்து திருப்பி ரெண்டுன்னு பிரிண்ட் பண்ணோம். சரி, அப்போ முதல்ல ஒன்று இருந்து இப்போ ரெண்டு ரெண்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். ஆமாம் சார், சரி, திருப்பி கர்சர் வரும், காலமுடைய வேல்யூ மூணுன்னு இருக்கும், சரி, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரி, ஸோ பிரிண்டர் எனக்கு வந்துடும் சார், நெக்ஸ்ட் லைனுக்கு கர்சர் வந்து நிற்கும். அடுத்து மூணு 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 பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வச்சு நம்மளே சொல்லிடலாமா? ரோவோட வேல்யூ மூணுன்னு மாத்தி, ரோவோட வேல்யூ மூணுன்னு மாத்திட்டு என்ன பண்ணணும், இதே நேரம் திரும்ப எழுதிடணும். ஆமா சார், எழுதுனா அங்க மூணு மூணு மூணு, இதை விட ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தட்டுமா? இப்படி எழுதிட்டீங்கல்ல, இதுக்கு அப்புறமா இங்க ரோவோட வேல்யூ ரெண்டு மூணுன்னு எழுதுறதுக்கு பதிலா ரோவோட வேல்யூ ரோ பிளஸ் ஒன்னு எழுதிட்டு, அப்போ இதே செட் ஆஃப் லைனை அப்படியே திரும்ப எடுத்து எழுதிக்கலாம்ல, ரோ ஈக்குவல் டு ரோ பிளஸ் ஒன், ஏற்கனவே ரோவோட வேல்யூ என்ன, ஒன்று சார், ஒன்று பிளஸ் ஒன்று ரோவோட வேல்யூ ரெண்டு. அப்போ இதே ப்ரோக்ராமை இங்கே இந்த செட் ஆஃப் லைன்ஸுக்கும் இந்த செட் ஆஃப் லைன்ஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இதை விட்டுருங்க, இந்த மூணு மூணு ஆறு லைன், இந்த மூணு மூணு ஆறு லைன், இதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இப்போ காலமுடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு வச்சு உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்து ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுங்க சார், திருப்பி இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், திருப்பி அடுத்த ரோவுக்கு போகும்போது ஏற்கனவே ரோவோட வேல்யூ ஒன்று இருக்குது, ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் பண்ணி இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிண்ட் பண்ண வேணாம், அங்கே மூணு வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி காலமுடைய வேல்யூ சாரி ரோவில் வந்து மூணு வேல்யூம் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் தானாகவே அந்த லூப் நடக்கும். மூணு பிரிண்ட் ஆகிற வரைக்கும் பண்ணலை, அந்த கேள்வி அப்புறமா வச்சுக்கிடுவோம். நீங்கள் கேட்குற பதில் இதில் இந்த மூணு பிரிண்ட் ஆகாது இப்போ எழுதிருக்கிறதுல, நான் கேட்குறது இந்த ஆறு லைன் இந்த ஆறு லைன் ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா என்னெல்லாம் கண்டுபிடிப்பீங்க? வித்தியாசமே இல்லை, அப்படியே ஒரு காப்பி எடுத்து இன்னொரு தடவை எழுதி வச்சிருக்கீங்க, திரும்ப மூணு, இது வந்து ஒன்னா பிரிண்ட் பண்றதுக்கு பொறுப்பு, இது ரெண்டா பிரிண்ட் பண்றதுக்கு பொறுப்பு, திரும்ப மூணு பிரிண்ட் பண்ணணும்னா திரும்ப ஒரு தடவை இது அப்படியே எழுதி வச்சா மூணு பிரிண்ட் ஆயிரும், மூணு தடவை மூணு பிரிண்ட் ஆயிரும். அப்ப இத திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனமா? இல்ல சார், திரும்ப திரும்ப செய்யறதுனால எதுக்கு போயிடணும்? ஓகே, எதுக்கு போயிடணும்? லூப்புக்கு போயிடணும். லூப்புக்கு போயிடணும், ஏன்னா இந்த ஆக்டிவிட்டியும் இந்த இனிஷியல் வேல்யூ தவிர இந்த ஆக்டிவிட்டி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அப்படிதானே? அப்ப நான் அதை அப்படியே எழுதிடவா? எழுதிடுறேன். இனிஷியல் வேல்யூ இருக்கு, இன்கிரிமெண்ட் இருக்கு,
இது எத்தனை தடவை நடக்கணும் இந்த பாக்ஸ், இன்னும் எத்தனை பாக்ஸ் தேவை? இன்னும் ஒன்று தான். அப்போ எத்தனை பாக்ஸ் தேவை? மூணு பாக்ஸ். மூணு பாக்ஸ் தேவை. அப்போ ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன், ரோ ரோ ஈக்குவல்ஸ் ஒன்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இங்கே ரோ ஒன்றானதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே வரும். ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, ஏன்னா மூணு தடவை கேட்டிருக்காங்க. ரோ பிளஸ் பிளஸ் அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ் போட்டு இதான் ஏற்கனவே எழுதியாச்சு. இங்க இந்த லைன் ஏற்கனவே இங்க எழுதியாச்சுல்ல, அப்ப அதுக்கு கீழே இருக்கிற அஞ்சு லைன் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து இங்க எழுதிக்கிடலாமா? பிரிண்ட் ரோ, இதுதான் திரும்ப திரும்ப நடக்குது. இது திரும்ப திரும்ப நடக்கிறதுதான் லூப்பிங்க்கு போயிருக்கீங்க. இந்த செட்டு தானே திரும்ப திரும்ப நடக்குது. ஆமாம் சார். இதை தானே இங்கே திரும்ப திரும்ப பண்ணுறோம். இந்த இனிஷியல் வேல்யூவை இங்கே கொடுத்துட்டோம். இது மூணு தடவை திரும்ப திரும்ப நடக்குது. அவ்வளோதான். ஓகே சார். ஒரு தடவை ரோவோட வேல்யூ நான் ஒன்று ப்ரிண்ட் பண்ணுறேன் சார். உள்ளே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் காலத்தை ப்ரிண்ட் பண்ணு, அதே ரோவில் ரெண்டாவது காலத்தை ப்ரிண்ட் பண்ணு, மூணாவது காலத்தை ப்ரிண்ட் பண்ணு. இந்த காலம் வந்து திருப்பி திருப்பி அந்த ஃபஸ்ட்டு ரோவிலே இருக்கக்கூடிய, அதாவது ஒன்றாவது ரோவில் இருக்கக்கூடிய ஒன்றுங்கிற வேல்யூவை திருப்பி திருப்பி ப்ரிண்ட் பண்ணுது. திருப்பி வந்து ரோவை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒன்றாவது ரோலையே இருக்கிறத திரும்ப திரும்ப ப்ரிண்ட் பண்ணல. ஒன்றாவது ரோவில் ஒரு தடவை தான் ப்ரிண்ட் பண்ணுறோம். ஒன்றாவது ரோவில் எத்தனை தடவை ப்ரிண்ட் பண்ணுறீங்க? ஒரு தடவை சார். ரோ தடவை. ரெண்டாவது ரோவில் எத்தனை தடவை ப்ரிண்ட் பண்ணுறீங்க? ரெண்டு தடவை. ரோ தடவை. மூணாவது ரோவில் எத்தனை தடவை ப்ரிண்ட் பண்ணுறீங்க? மூணு தடவை சார். எல்லா இடத்துலையுமே ரோ எத்தனையோ அத்தனை தடவை தான். ஓகே சார். அப்போ ரோ ஒன்றுன்னு இருக்கும்போது கண்டிஷன் ஃபஸ்ட்டு இதிலே சாட்டிஸ்ஃபை ஆகி வெளியில் வந்துடுது சார். ஆமாம். ஓகே சார். அப்போ ரெண்டாவது தடவை வரும்போது ரோவுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ரெண்டு கவுண்ட் ஆகுது. மூணாவது தடவை வரும்போது மூணு கவுண்ட் ஆகும். ஆமாம். ஓகே. அதாவது இந்த ப்ரோக்ராமே எப்படி பார்க்கணும்னா, இவங்க ரோவை வச்சு முதல் ரோ ஒரு காலம் ஃபில் ஆகிருக்கு, ரெண்டாவது ரோ ரெண்டு காலம் ஃபில் ஆகிருக்கு, மூணாவது ரோ மூணு காலம் ஃபில் ஆகிருக்கு. அப்போ மொத்த ரோ ரோ கவுண்ட் மூணு. ஒன்று ரெண்டு மூணு. மொத்தம் காலம் ஒன்று ரெண்டு மூணு. மொத்த காலம் ஒன்று ரெண்டு மூணு. என்ன வேல்யூ ப்ரிண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ரோலையும் எத்தனை தடவை ப்ரிண்ட் பண்ணுறாங்கங்கிறது அடுத்தது. என்ன ப்ரிண்ட் பண்ணுறாங்க, முதல் ரோல ரோ, ரெண்டாவது ரோலையும் ரோ, மூணாவது ரோலையும் ரோ, இந்த மூணையும் ப்ரிண்ட் பண்ணுறாங்க ரைட்டா? என்ன கவுண்ட் ப்ரிண்ட் பண்ணுறாங்க, அதாவது எத்தனை தடவை ரோ வேல்யூ ப்ரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரோ தடவை தான் ப்ரிண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த லூப்பிங்கில் கண்டிஷனில் ரோ வருது. ஓகே சார். இதில் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பொறுப்பு உள்ள இருக்கிற ஃபார் லூப்பா, வெளியில் இருக்கிற ஃபார் லூப்பா? வெளியில் இந்த வேல்யூ எத்தனை தடவை ப்ரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் இந்த ஃபார் லூப் கையில் இருக்கா, இந்த ஃபார் லூப் கையில் இருக்கா? காலம் இந்த ஃபார் லூப் கையில் தான் இருக்கு. இந்த ஃபார் லூப்போட கண்ட்ரோல் இந்த ஃபார் லூப் கையில் இருக்கு. ஓகே சார். நான் சொல்கிறது சரியா? புரியுது சார். அப்போ இந்த இடத்துல ஏன் ரோன்னு போட்டிருக்கோம்? ஒருவேளை என்ன பிரிண்ட் பண்ண சொல்றோம், அப்போ இங்க என்ன லைனை மாத்தணும்? காலம்ல மாத்தணும் சார். காலம்ல என்ன லைனை மா, என்ன லைனை மாத்தணும்? கண்டிஷன். கண்டிஷன்ல காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு காலம்னே போடுறவா? எத்தனை தடவை பிரிண்ட் பண்ண சொல்றோமோ அத்தனை. எத்தனை தடவை பிரிண்ட் பண்ண சொல்றோங்கறதே எது முடிவு பண்ணுது? இந்த பாக்ஸா இல்ல இந்த பாக்ஸா? கண்டிஷன் பாக்ஸ். கண்டிஷன் பாக்ஸ் எத்தனை தடவை முடிவு பண்ணுது? என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகணுங்கிறத எந்த பாக்ஸ் பிரிண்ட் முடிவு பண்ணுது? பிரிண்ட் பாக்ஸ். இந்த இடத்துல முன்னாடி ரோல் இருந்ததுனால இங்கே ரோ, இந்த இடத்துல காலம்னு மாறிடுச்சுன்னா இங்கே காலம்னு மாறுமா? ஓகே சார். அப்போ என்ன வேல்யூ இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி அவுட் புட் வரும் சொல்லுங்க. சொல்கிறீங்களா? இதை நான் இந்த பக்கம் சொல்லுங்க. இது புரியுது அப்படித்தானே? ம். ஒருவேளை இந்த ப்ரோக்ராமில் இந்த இடத்துல
காலமும் மாற்றிட்டால் என்ன அவுட்புட் வரும் சொல்லலாமா? சொல்லுங்களேன். ரோ ஈக்குவல் டு ஒன்று லோ எழுதலாமா? ரோ ரோவோட வேல்யூ ஒன்று வச்சுக்கிட்டாங்க. ஆமாம் சார். சரி, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை. கண்டிஷன் என்ன? ஒன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. சரி, ஓகே தான் சார். சரி, உள்ளே வருது. உள்ளே வருது. காலமுடைய வேல்யூ ஒன்றுன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. காலமோட வேல்யூவும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சார். சரி, அதுக்கடுத்து கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. காலம் ஒன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவை செக் பண்ணுறாங்க. ரோவோட வேல்யூ என்ன? ஒன்று சார். ஒன்று. ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா? ஆமாம் சார். ஆமாம். உள்ளே வருவோமா? உள்ளே வந்து என்ன பிரிண்ட் பண்ணுறாங்க? காலமை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. காலமை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. காலமாக தானே பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவுட்புட் எப்படி வரும்? ஒன்றுன்னு வரும் சார். ஒன்றுன்னு வரும். இங்கே அவுட்புட் எழுதுவோமா? ஒன்றுன்னு வரும். சரி, திரும்ப மேலே போவாங்களா? ஆமாம் சார். இப்போ காலமோட வேல்யூ என்ன? ரெண்டுன்னு பிரிண்ட். ரெண்டு. காலமோட வேல்யூ ரெண்டு. ஆமாம் சார். சரி, ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவான் செக் பண்ணு. சொல்லுங்கள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவோட வேல்யூ என்ன? ஒன்று சார். ஒன்று. ஒன்றா? ஆமாவா? இல்லை சார். இல்லை. அப்போ வெளியில் வந்துடுவோமா? ஆமாம் சார். இங்கே வந்துடுவோமா? அடுத்த லைனுக்கு போயிடுமா? ஆமாம் சார். கர்சர் இங்கே நிற்குமா? ஆமாம் சார். இப்போ சொல்லுங்கள். இப்போ ரோவோட வேல்யூ ரெண்டுன்னு இருக்கும். இப்போ ரோவோட வேல்யூ ரெண்டு. இப்போ ரோவோட வேல்யூ ரெண்டு. ரெண்டு. சரி, இப்போ உள்ள கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு உள்ள வரும் சார். 2 less than or equal to 3. 3. ஆமா, உள்ள வரும். இப்போ காலமோட வேல்யூ என்ன? 1 சார். 1. காலமோட வேல்யூ 1. 1. சரி, காலமோட வேல்யூ 1 less than or equal to ரோவோட வேல்யூ 2 சார். 2. ஆமாவா? ஆமா சார். ஆமா, உள்ள வந்து காலமோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு. காலமோட வேல்யூ என்ன? 1 சார். 1. 1 பிரிண்ட் பண்ணிடுவோமா? அடுத்து என்ன நடக்கும்? திருப்பி கண்டிஷனுக்கு போகும் சார். காலமுடைய வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இப்போ ரெண்டுன்னு இருக்கும். ரெண்டுன்னு காலமுடைய வேல்யூ இருக்குமா? ஆமாம் சார். அடுத்து என்ன நடக்கும்? ரெண்டு பிரிண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டான் செக் பண்ணோம். சரி, ஆமாங்கிறதுனால காலமுடைய வேல்யூ ரெண்டுன்னு பிரிண்ட் பண்ணுவோம். ரெண்டு பிரிண்ட் பண்ணிடுவோமா? ஆமாம் சார். அடுத்து என்ன நடக்கும்? காலமுடைய வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கண்டிஷனை செக் பண்ணுது. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. பிரிண்டல் எனக்கு வரும். வரும். திருப்பி அடுத்த லைனுக்கு போயிடும். ஆமாம் சார். திருப்பி மேலே போவோம். ரோவுடைய வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 செக் பண்ணுது. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி உள்ளே வருது. காலமுடைய வேல்யூ 1 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 செக் பண்ணுது. ஆமானு வந்து காலமுடைய வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணுது. ஓ சரி, திருப்பி கண்டிஷனை செக் பண்ணுது. வேல்யூ 1 கூடுது. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 பிரிண்ட் பண்ணி 2 பிரிண்ட் பண்ணுது. 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால 3 பிரிண்ட் பண்ணி திருப்பி வெளியில் வரும். பிரிண்டர் எனக்கு வரும். கர்சர் அடுத்த லைனுக்கு வரும். கண்டிஷனை செக் பண்ணும். ரோ ஈக்குவல் டு 4 இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. மொத்தமாக வெளியில் வந்துடும். இந்த அவுட்புட் வந்துருச்சா? ஓகே சார். ஒரே ஒரு லைனை மாற்றுறது மூலமா இது வேணுமா இது வேணுமாங்கிறது நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஓகே சார். ஏன் இங்க 1 1 2 1 2 3 வருதுங்கிறது புரியுதா? ஏன்னா இது காலம் வேல்யூ. இது முதல் காலம், இது ரெண்டாவது காலம், இது மூணாவது காலம். நீங்க காலம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. அப்போ 1 1 2 3 1 2 3 1 1 2 1 2 3 கிடைக்குது. அங்க என்ன பிரிண்ட் பண்ணீங்க? ரோவோட வேல்யூ. அப்ப இந்த பாக்ஸ் அந்த அவுட்புட்டை பார்த்த உடனே இந்த பாக்ஸ் போட தெரிஞ்சா ப்ரோக்ராம் ரெடி. ரோ 1 ஆரம்பிக்கணும், 3 வரைக்கும் போகணும். காலம் 1 ஆரம்பிக்கணும், 3 வரைக்கும் போகணுமா ரோ வரைக்கும் போகணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி. ஏன்னா காலம் 1 ஆரம்பிக்கணும், கவுண்ட் என்னவோ அது வரைக்கும் போகணும். ஏன்னா அதுதான் காலம் உள்ளே இருக்கிற காலம் லூப்பு தான். எத்தனை தடவை பிரிண்ட் பண்ண போகிறோங்கிறதுக்கு இன்சார்ஜ். அப்போ இந்த காலம் 1 ஆரம்பிக்கணும், ரோ வரைக்கும் போகணும். ஓகே சார். உள்ளே என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் போட தெரிஞ்சால் போதும். ஓகே சார். புரியுது. இப்போ நமக்கு ரெண்டு டைப்ல வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்ண தெரியும். இந்த ப்ரோக்ராம் பண்ண தெரியும். அதாவது 1 2 2 3 3 3 இப்படி கேட்டா ப்ரோக்ராம் பண்ண தெரியும். 1 1 2 1 2 3 இப்படி கேட்டா ப்ரோக்ராம் பண்ண தெரியும். சரியா தப்பா? சரிதான் சார். எதுக்காக இந்த ப்ரோக்ராம்ல இன்டர்வியூல கேக்குறாங்க? கண்டிப்பா ரியல் ப்ராஜெக்ட்ல இப்படி ஒரு இது குழம்பு போட மாதிரி தானே.
இப்படி ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறதே இல்லை. ரியல் ப்ராஜெக்டில் கஸ்டமர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ எதுக்காக இந்த ப்ரோக்ராமில் இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரியான ப்ரோக்ராம் இன்டர்வியூவில் கேட்பாங்க, பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க? செக்யூரிட்டி, பேட்டர்ன் லாக். ஓ, பேட்டர்னே எடுத்து அப்ளை பண்ணுறதா சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது மொபைலில் உள்ள பேட்டர்ன் லாக் அந்த மாதிரி. நான் கேட்கறது இந்த மாதிரியா ஒரு ரியல் ப்ராஜெக்ட் இருக்க போகுது, அப்புறம் எதுக்காக இதை கேட்கணும்? இதை இன்டர்வியூல இந்த மாதிரி ப்ரோக்ராம் கேட்கல. நான் இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். தேவையில்லை. இன்டர்வியூல கேட்கறத அடுத்து நான் யூஸ் பண்ண போறதே இல்லை. இப்போ நான் இதெல்லாம் கட்டாயம் படிக்கணும். நான் அது படிக்கணும், ஏன்னா இன்டர்வியூல பாஸ் ஆனாதானே, கிளியர் பண்ணாதானே எனக்கு வேலை கிடைக்கும். அப்படியா? லூப்பிங் ஒருத்தர் தெரியும்னு சொல்கிறார், அவருக்கு தெரியும். அவர் இப்போ லூப்பிங் எழுதி காட்டுங்கன்னா எல்லாரும் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் த்ரீ, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதி காமிச்சுவாங்க. லூப்பிங்கை ரியலாக அப்ளை பண்ண தெரியுதா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இவருக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தெரியுதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் தெரியுதா அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அப்போ இதுவே தெரியலன்னா, அதாவது தெரிஞ்ச ஃபார் லூப்பையே ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்ண தெரியலன்னா, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இதையெல்லாம் எங்க இருந்து அப்ளை பண்ண போறாரு அப்படின்னு இன்டர்வியூவர் நினைச்சா என்ன தப்பு? கரெக்ட் தான். அப்போ நமக்கு இதை ஏன் கேட்கிறாங்க? நம்ம ப்ரோக்ராமரா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேட்கறாங்க. இது புரியுதா? இப்போ இந்த ரெண்டு பேட்டர்னும் உங்களுக்கு போட தெரியும். நான் இதுல இருந்து மூணாவதா ஒரு பேட்டர்ன் கேட்கறேன், என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸி தான். ரெண்டு பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இந்த ரெண்டு பேட்டர்னை வச்சுக்கிட்டே மூணாவது பேட்டர்ன் இதே மாதிரி 3 2 2 1 1 1 இப்படி கேக்குறாங்க. பேட்டர்ன் மாறல, என்ன மாறி இருக்கு? அதை ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த பாக்ஸ்ல என்ன மாறி இருக்கு? ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிடுவோம். மொத்தம் எத்தனை ரோ? 3 ரோ சார். 3 ரோ தானே? எத்தனை காலம்? 3 காலம். 3 காலம் இருக்கு. என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? அங்கே குழப்பம் வந்துடுது சார். ரோவோடைய வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லி, ரோவோட வேல்யூவாக பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். சரி, ரோவோட வேல்யூ பிரிண்ட், ரோவோட வேல்யூ 3யா? சினிமா தேட்டருக்கு போகிறேன், மொத்தம் 4 வருஷம் இருக்குது. ஏபிசிடி இப்படி வாசிச்சா என்ன? ஏபிசிடி இப்படி வாசிச்சா என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவர் அப்படி பார்க்குறாரு. ஒரு தியேட்டரில் முதல் வரிசையே ஏன்னு சொல்கிறாங்க, ஒரு தியேட்டரில் கடைசி வரிசையே ஏன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் கணக்கு கணக்கு தானே. 10 சீட் இருக்குன்னா 10 சீட்டு தானே, 10 வருஷம் இருக்குன்னா 10 வருஷம் தானே, அவ்வளோதானே? அப்போது இங்கேயே ரோவை 3 2 1 எழுதுனா என்ன தப்பு? ஓகே சார். ரோவையும் 3 2 1 எழுதுறேன், காலமையும் 3 2 1 எழுதுறேன். ஓகே சார். ஏன் வசதிக்காக? ஏன்னா முதல்ல 3-ஐ பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரிண்ட் பண்ண சொல்றாங்க? ரோவை தான் ரோவை சொல்றாங்க. அப்படித்தானே? எத்தனை தடவை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இதில் 2 டைம் 3 டைம் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க சார். சரி, ரெண்டாவது டைமில் ரோவோட வேலையை 2 டைமு. சரி, மூணாவது இதில் 1 டைம் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. 3 தடவை. சரி, காலமோட வேல்யூ இப்படியே இருக்கட்டுமே, 1 2 3 இருக்கட்டுமே, ஏதாவது தப்பா? மூணா இதை யோசிக்கிறீங்களா? ஓகே சார், அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.